بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل. السلام عليكم ورحمة الله وبركاته. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கையை விரும்பக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் தனக்கென்று மனைவி மக்கள் இருந்தாலும், தன்னுடன் பழகுவதற்காக நண்பர்கள் அதிகம் இருந்தாலும், அக்கம்பக்கத்தினர் உற்றார் உறவினர்கள் என அதிகமான மக்கள் இருந்தாலும், மனைவி மக்களில் காட்டக்கூடிய அன்பை விட, உற்றார்களிடத்தில் காட்டக்கூடிய நேசத்தை விட, நண்பர்களிடத்தில் ஒதுக்கக்கூடிய நேரத்தை விட, மனிதர்கள் பெரும்பாலும் இந்த உலகத்திலே நாம் அதிகம் அதிகம் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே ஒரு மதிப்புமிக்க ஒரு பதவியிலே, அது அரசியலில் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது ஆன்மீகத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஒன்று பொருளாதாரம் முக்கியம், அல்லது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பதவி சுகம் முக்கியம் என்பதைத்தான் மனிதன் அதிகம் அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இதிலே மனிதன் எந்த அளவிற்கு உச்சகட்டத்தில் இருக்கிறான் என்றால், சில நேரங்களில் தன்னுடைய தன்மான உணர்வை இழந்தால்தான், தன்னுடைய சுயமரியாதையை இழந்தால்தான் தனக்கு அதிகம் பொருள் கிடைக்கும், அல்லது தனக்கு ஒரு பதவி கிடைக்கும் என்று வந்தால் கூட சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமே. அவன் சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் தராமல், எனக்கு தன்மானம் இல்லாட்டும் பிரச்சனை இல்லை, நாலு பேர் என்னை இழிவாக பேசினாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு காசு தான் முக்கியம், எனக்கு பதவி தான் முக்கியம் என்று சுயமரியாதையை விட, தன்மானத்தை விட, பொருளாதாரத்தையும் பதவி சுகத்தையும் தான் இன்றைக்கு மனிதன் விரும்பி கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு பொருளாதாரம் சம்பாதிப்பதிலே பல்வேறு விதமான தவறுகள் மனுஷன் ஈடுபடுறான்ல, இப்படி ஈடுபடும் பொழுது தான் செய்வது தவறு என்று உணர்ந்துதான் செய்கிறான். இன்றைக்கு ஒருவன் ஒரு அதிகாரத்திலிருந்து ஊழல் பண்றான்னு வைங்க, ஊழல் பண்ணக்கூடியவனுக்கு இது சரின்னு அவன் சரி காணுவானா? ஊழல் பண்ணுவது தப்பு தான், மக்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வது தவறு என்று உணர்ந்துதான் அந்த தவறை செய்வான். அதே மாதிரி மோசடி பண்றான், மோசடி பண்ணி சம்பாதிக்கிறான், மோசடி செய்வது தவறு என்பதை உணர்கிறான், லஞ்சம் கொடுக்கிறான், லஞ்சம் வாங்குறான், இதை தவறு என்று உணர்ந்து செய்கிறான். ஆனால் சுயமரியாதையை இழந்து பொருளாதாரத்தை பெற நினைக்கிறானே, ஒரு பதவியை பெற நினைக்கிறானே, இதை ஒரு தவறாகவே மனிதன் கருத மாட்டுக்கிறான். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் எடுத்துக்கிட்டா, இஸ்லாமிய மார்க்கம் மக்களை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துது, எந்த ஒரு நேரத்திலேயும் நீங்க உங்களுடைய தன்மானத்திற்கு குந்தகம் ஏற்படுற மாதிரி, உங்களுடைய மானம் பறி போகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிடாதீங்க. நமக்கு சுயமரியாதை தான் முக்கியம் என்பதை, சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருப்பதை பார்க்கிறோம். புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அபு சுஃபியான் அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றாங்க, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்காத நேரத்தில் வேலை நிமித்தமாக ஒரு ஏரியாவுக்கு போகும் பொழுது, அங்கு ஹிருக்கல் மன்னர் அபு சுஃபியானை அழைத்து விசாரிக்கிறார். ஏதோ முகமதுன்னு உங்க ஏரியாவில் இருக்கிறாங்களாமே, மக்காவில் பிறந்து தன்னை இறை தூதர்னு சொல்றாங்களாமே, அந்த முகமது மக்களிடத்துல என்ன பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க என்று அபு சுஃபியானிடம் கேள்வி கேட்கும் பொழுது, அப்ப அபு சுஃபியான் அவர் பதில் சொல்லுகிறார், மாதா எமுருக்கும் ஹிருக்கல் கேட்கிறார், அந்த இறை தூதர் சொல்லக்கூடிய முகமது உங்களுக்கு என்னதான் ஏவராரு என்று கேட்கும் பொழுது, அதற்கு அபு சுஃபியான் சொல்லக்கூடிய ஒரு பதில், உஅபுதுல்லாஹ வஹ்தஹு, நீங்கள் இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும், வலா துஷ்ரிக்கு பிஹி ஷைஆ, அந்த இறைவனுக்கு யாரையும் எதையும் இணை கற்பிக்க கூடாது, வத்ருக்கு மா யகூலு ஆபாஉக்கும்,
உங்களுடைய முன்னோர்கள் இதற்கு முன்பாக எதையெல்லாம் சொல்லி வந்தார்களோ அதையெல்லாம் நீங்க பின்பற்ற கூடாது. முன்னோர்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டும். இப்படி அந்த இறை தூதர் மக்களிடத்துல பிரச்சாரம் என்றாரு என்று அபு சுஃபியான் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறார், அந்த இறை தூதர் எங்களுக்கு ஏவுறாங்க, நாங்கள் தொழுக வேண்டும் என்று எங்களுக்கு தொழுகை ஏவுறாங்க, நேர்மையாக நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவுறாங்க, அதே போல சுயமரியாதையோட இருக்கணும், எந்த ஒரு நேரத்திலும் சுயமரியாதை இழந்துடக்கூடாது, சுயமரியாதை ரொம்ப முக்கியம் என்றும் அந்த இறை தூதர் எங்களுக்கு உத்தரவிடுறாங்க என்று சொல்லிவிட்டு சில அதே போல உறவினர்களையும் இணைத்து வாழ வேண்டும் என்று இறை தூதருடைய பிரச்சாரம் இப்படி இருந்தது என்று அபு சுஃபியான் ஹிருக்கல் மன்னருக்கு பதில் அளிக்கிறார். இந்த செய்தியை எடுத்து பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் சுயமரியாதைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, வெறுமனே நீங்க அல்லாஹ் மத்திர வணங்கினா போதும், இறைவனுக்கு இணை கருப்பிக்காம இருந்தா போதும், தொழுதா போதும், நோம்பு வச்சா போதும் என்று ஆன்மீகத்தை மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் நம்மளுடைய மார்க்கம் அல்ல. நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய மார்க்கத்தில் ஆன்மீகமும் சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய வழிவகையும் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தி, முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ஒரு 9 நபர் ஹதீஸ்லே 3 விதமா வருது, 9 நபரா, 8 நபர்களா, 7 நபர்களா என்று அந்த 3 விதமாக வருகிறது. அப்ப சில தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க என்னிடத்துல உறுதிமொழி கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் என்னிடத்துல நீங்க பையத் செய்ய மாட்டீங்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து அந்த ஆட்களிடத்துல சொல்றாங்க. அப்ப அந்த தோழர்கள் சொல்லக்கூடிய பதில், நாங்க உறுதிமொழி கொடுக்கிறோம் என்று சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை கேட்கிறாங்க, நீங்க என்கிட்ட உறுதிமொழி கொடுக்குறீங்களா, நாங்க தர்றோம். 3 ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, 3 அந்த தோழர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே நாங்க இங்க கையை நீட்டிட்டோம், எதை சொல்லி நாங்க உறுதிமொழி கொடுக்கணும், நாங்க எந்த வாசகங்களை சொல்லி பையத் செய்யணும், அதற்குரிய வாசக முறையை சொல்லித்தாங்க என்று கேட்கும் பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அலா அன் தஅபுதுல்லாஹ், நீங்கள் இறைவனையே வணங்க வேண்டும், அந்த இறைவனுக்கு யாரையும் இணை கற்பிக்க கூடாது என்று என்னிடத்தில் உறுதிமொழி கொடுங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கடுத்து 5 தொழுக சொல்லி சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அடுத்து கொஞ்சம் மெதுவான சப்தத்துல சொல்றாங்க, நாங்க மக்கள்கிட்ட எதையுமே கேட்க மாட்டோம், நாங்களே எங்க வாழ்க்கையை கரெக்டா பார்த்துக்கிடுவோம், சுயமரியாதையோடு நாங்க நடந்துக்கிடுவோம், எங்க சுயமரியாதை அடகு வைத்து அடுத்தவங்கள்ட்ட வந்து நிக்க மாட்டோம், இதையும் சேர்த்து என்னிடத்துல உறுதிமொழி கொடுங்க என்று அல்லாஹ்வின் தூதர் புதிதாக இஸ்லாத்திற்கு ஏற்க வந்த அந்த தோழர்களிடத்துல இப்படி சொல்லி ஒரு உறுதிமொழி வாங்குறாங்க. அப்ப ஒரு முஸ்லிமாக மாறுகிறார் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையில் எந்த தகவலை சொல்லுது, நீங்க கடைசி வரை சுயமரியாதையோடு இருக்கணும். அதனாலதான் அந்த ஹதீஸினுடைய பிற்பகுதியில பார்க்கிறோம், அவுஃப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய தோழர் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த சஹாபி கடைசி சொல்றாங்க, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி கொடுத்தாங்களே, இந்த தோழர்களை பின்னாடி உள்ள காலகட்டத்தில் நான் பார்த்தேன், அதுல சில ஆட்கள் எந்த அளவுக்கு நடந்தாங்கன்னா, அவங்க கையில இருந்து ஒரு சாட்டை கீழே விழுந்தா கூட, கீழே விழுந்த சாட்டை என்கிட்ட எடுத்துட்டாங்கன்னு அடுத்தவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்களா, ஒரு சாட்டை கீழே விழுது, ஒரு பொருள் கீழே விழுது, கீழே விழக்கூடிய பொருளை எனக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமா, அது ஒரு அற்பமான ஒரு விஷயம் தானே, ஆனா அதை கூட அடுத்தவங்கள்ட்ட கேட்க மாட்டோம், அதையே நாங்களா செஞ்சுக்கிடுவோம் என்றளவிற்கு அந்த தோழர்கள் பின்னாடி மாறி வந்தாங்க என்றெல்லாம் நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அப்ப இது நமக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான செய்தி என்ன, முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் எந்த ஒரு நேரத்திலேயும் நம்முடைய சுயமரியாதையை அடகு வைத்து விடக்கூடாது, சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை அப்படித்தான் இருக்குதா, முஸ்லிம் குடும்பங்கள் எடுத்து பாருங்க, இன்றைக்கு முஸ்லிம் குடும்பங்களில் என்னெல்லாம் நடக்குது, ஒருவரை இன்னைக்கு அவங்க பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க, சிரமப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க, ஏதோ அவங்களால் இயன்ற அளவிற்கு இன்ஜினியராக பிள்ளையை உருவாக்குறாங்க, அல்லது இன்ஜினியர் படிக்க வைக்காட்ட கூட வேற ஒரு படிப்பு படிக்க வைக்கிறாங்க. இப்படி படிச்சு முடிச்ச உடனே நம்மளுடைய சமுதாயத்தில் இன்றைக்கு சில இளைஞர் பட்டாளம் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறாங்க, படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணுமா இல்லையா, சரி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச நம்முடைய பெற்றோர்களை இனிமே சிரமப்பட விடக்கூடாது, இனிமே நம்ம அவங்க தயவுல இருக்கக்கூடாது, நம்ம உழைச்சு நம்ம பெற்றோருக்கு கொடுக்கற அளவுக்கு வரணும் என்று மாறி வரணும் இல்ல, அப்படி மாறி வரமா எடுக்கிறாங்க, ஒரே ஊருக்குள்ள சுத்துறது, அங்க முக்குக்கு முக்கு நின்று பேசுறது, இப்படி பேசி ஒரே ஊர் நாயத்தை எல்லாம் பேசிவிட்டு கடைசி வரை வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா
நாங்க படிச்ச வேலை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அல்லது அந்த வேலை கிடைச்சா கூட நாங்க எதிர்பார்த்த சம்பளம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது என்னுடைய நண்பன் எல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க எனக்கு வரக்கூடிய சம்பளம் எல்லாம் ரொம்ப கம்மியா சொல்றாங்க அதனால எனக்கு அந்த வேலைக்கு போக விருப்பம் இல்ல கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் படிக்க வைத்ததும் இல்லாம அதையும் தாண்டி பெற்றோர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடியதை இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்க்கிறோமே அப்ப இளைஞர் வட்டத்துல இந்த அளவுக்கு தன்மானம் வேணுமா இல்லையா சரி எவ்வளவு நாளா நம்ம பெற்றோர்கள் நம்மள படிக்க வைப்பாங்க நம்ம எத்தனை நாளா நம்ம பெற்றோர்கிட்ட உதவி வாங்க முடியும் எவ்வளவு நாளா பெற்றோருடைய பராமரிப்புல நம்ம இருக்க முடியும் நம்ம பெற்றோருக்கு எப்ப கொடுக்கிற மாதிரி ஒரு நிலை வரணும் என்றெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா அந்த யோசனையே இன்றைக்கு நம்மள சில ஆட்களிடத்துல வர மாட்டேங்குது ஏனென்றால் சுயமரியாதையை பற்றி புரியாத காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கம் தன்மானத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை புரியாத காரணத்தினால் இன்றைக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில ஆட்களை பார்த்தா அண்ணனுடைய தயவிலேயே இருக்கிறது தம்பியுடைய தயவிலே இருக்கிறது அண்ணன் தான் நிறைய காசு வச்சிருக்கிறான்ல தம்பி தான் நிறைய காசு வச்சிருக்கிறான்ல எப்ப எது கேட்டாலும் அண்ணன் வாங்கி தர்ற தம்பி வாங்கி தர்றான் நம்ம எதுக்கு வேலைக்கு போகணும் எல்லாம் நம்ம அடுத்தவங்களே பார்த்துக்கிடுவோம் அடுத்தவங்களே பார்த்துக்கிடுவோம் இப்படி மற்றவர்களை நம்பி நம்பி இருக்கிறோமே இது போன்ற ஒரு நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கூடாது கொஞ்சம் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த தருணங்களில் ஒருவன் சுயமரியாதை இழக்கிற மாதிரி வருமோ அந்தந்த தருணங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் மக்களுக்கு வழிகாட்டுறாங்க தெரியுமா புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி சில அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு ஏதாவது பொருளை கொடுங்கன்னு கேட்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பொருளை கொடுத்துறாங்க சும்மா சலுஹு ஒருக்க வாங்கிட்டாங்கல்ல சும்மா இருக்க வேண்டியதானே ரெண்டாவது தடவை அந்த தோழர்கள் கேட்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது தடவை கொடுக்கறாங்க இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு ஹத்தாமா நஃபீத இந்தஹு அல்லாஹ்வின் தூதரிடத்துல தர்மமாக கொடுக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தீர்ந்து போகக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் வாரி கொடுக்கிற அளவுக்கு அவங்க கேட்க கேட்க ரசூலுல்லாஹ் அள்ளி கொடுத்துடுறாங்க இப்படி அள்ளி கொடுத்த பிறகு அதற்கடுத்து அந்த தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்றாங்க இப்படி நிறைய பொருள் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறீங்க இது உங்களுக்கு இன்பமா தான் இருக்கும் ஆனா இது ஒரு நல்ல ஒரு நிலை கிடையாது உமை எஸ்தஃபிஃப் யார் சுயமரியாதையோடு இருக்க விரும்புறாங்களோ யுஃபஹுல்லா அல்லாஹ் அவரை சுயமரியாதையோடு இருக்க வைப்பான் நீங்க கேட்க கேட்க நான் கொடுத்தேன்ல இது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா உங்க சுயமரியாதை அடகு வைக்கிற மாதிரி இருக்குதே அடுத்தவங்களே தயவிலேயே நீங்க வாழணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குதே இப்படி நீங்க இருக்காதீங்க யார் சுயமரியாதையோடு இந்த உலகத்தில் வாழ நினைக்கிறாங்களோ அல்லாஹ் அவர் அதே மாதிரி சுயமரியாதையோடு வாழ வைப்பான் உமை எஸ்தகனி யார் ஒரு போதுமன்ற ஒரு எண்ணத்துல எனக்கு இருக்கிறது போதும் என்கிட்ட இருக்கிற பொருள் குறைவாக இருந்தாலும் நான் அதை வைத்து திருப்தி பெற்றுக் கொள்கிறேன் என்று யார் தன்னிறைவோடு இருக்க விரும்புகிறார்களோ யுகுடிகள்லா அல்லாஹும் அவரை தன்னிறைவோடு ஆக்கிடுவான் அப்ப நமக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் என்பதை அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் ஹக்கீம் என்ற ஒரு நபி தோழர் அவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறாங்க கேட்கப்ப ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க மீண்டும் மீண்டும் கேட்கிறப்ப கடைசி அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து விட்டு சொல்றாங்க யா ஹக்கீம் ஹக்கீமே இன்ன ஹாதல் மால நீங்க என்கிட்ட இருந்து வாங்குறீங்கள் இந்த பொருளாதாரம் என்பது ஹலீரத்தும் ஹல்வத்தும் இது இனிமையாகத்தான் இருக்கும் பசுமையாத்தான் இருக்கும் ஃபமன் அஹதஹு பி சஹாபத்தி நஃப்ஸின் யார் ஒரு தூய்மையான எண்ணத்தில் இந்த பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்கிறாரோ ஊரிக்கிழகு ஃபீஹி அதுலதான் அல்லாஹுடைய பரக்கத்து இருக்கும் ஒமன் அஹதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின் யார் பேராசையில எனக்கு நிறைய வேண்டும் நிறைய வேண்டும் என்று பேராசையில யார் அந்த பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ லம் யுபாரிக் லஹு ஃபீஹி அவருக்கு அவருடைய பொருளாதாரத்தில் எந்த பரக்கத்தும் செய்யப்படாது என்று சொல்லிவிட்டு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல் யதுல் உல்யா கைரும் மின் யது சுஃப்லா நீங்க அடுத்தவங்கள்ட்ட வாங்கி பழக விரும்புறீங்களே இதை விட அடுத்தவங்கள்ட்ட வாங்கக்கூடிய அந்த தாழ்ந்த கையை விட அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த கை இருக்குதே அந்த உயர்ந்த கை தான் சிறந்தது நம்ம எப்போதும் எப்படி இருக்க பழகணும் நீங்க அடுத்தவங்கள்ட்ட வாங்கணும்னு நினைக்காதீங்க நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளாகத்தான் இருக்கணுமே ஒழிய எந்த ஒரு நேரத்திலேயும் அடுத்தவங்க மூலமாக நீங்க வாழ நினைக்காதீங்க அது உங்களுடைய சுயமரியாதைக்கு சரிவராது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உதாரணத்தின் மூலம் அழகா விளக்குறாங்க அல் யதுல் உல்யா கைரும் மின் யது சுஃப்லா உயர்ந்த கைதான் தாழ்ந்த கையை விட சிறந்தது என்று உபதேசம் பண்ண உடனே அப்ப அந்த தோழர் அந்த சபையிலே சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே வல்லதி பாஸக பில் ஹக் சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் லா அர்சவு அஹதன் ஷைஆ நான் இனிமே எந்த மனிதர்கிட்டையும் எனக்கு அதை தாங்க இதை தாங்க என்று கேட்கவே மாட்டேன்
நான் எதா நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை நானே பார்த்துக் கொள்வேன். நான் ஒரு சுய கௌரவத்தை பார்த்துக்கிடுவேன். எந்த ஒரு நேரத்திலேயும் நான் அடுத்தவங்களுக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்க மாட்டேன். எதுவரை ஹத்தா உஃபாரிக துன்யா, நான் எப்பொழுது இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிந்து செல்கிறேனோ அதுவரை இனிமே அடுத்தவங்கள்ட்ட கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல இறைவன் மீது ஆணையிட்டு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு மரணத்திற்கு பிறகு அபுபக்கர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. அவங்களுக்கு இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு நிறைய சொத்துக்கள் வருது. அதை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஹக்கீம் அழைச்சு கொடுக்கறாங்க, ஹக்கீம் இது உங்களுக்குரிய பங்கு, இல்ல நான் வாங்க மாட்டேன். இப்படி அல்லாஹ்வின் தூதரிட்ட நான் ஒரு சத்தியம் செஞ்சிருக்கிறேன், நான் மரணம் வர்ற வரை இனிமே யார்கிட்டையும் எதையும் வாங்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன், எனவே நீங்க எனக்கு தர வேண்டாம். திரும்ப அபுபக்கர் அவங்களை ஆட்சிக்கு பிறகு உமர் அவங்களுடைய ஆட்சி வருது, அதுல கூட அதே மாதிரி சொல்றாங்க. அப்ப உமர் அவங்க வந்து மக்களை முன்னிறுத்தி சொல்றாங்க, மக்களை இதுக்கு நீங்க தான் சாட்சி, நான் இவருக்கு கொடுக்கணும் தான் நினைக்கிறேன், இவரை கூப்பிட்டு கேட்கிறேன், ஆனால் இவர் எனக்கு அந்த பொருள் வேண்டாம்னு மறுக்கிறாரு, இதற்கு நீங்க தான் சாட்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்த செய்திகளை எல்லாம் புகாரி போன்ற ஹதீஸ் கரந்தங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஹக்கீம் என்ற அந்த தோழரை பார்க்கிறாங்க, அவர் யாசகம் கேட்க கேட்டு கொடுத்து விட்டு இது சுயமரியாதை இழக்கிற மாதிரி இருக்குது என்பதை உணர்ந்து அங்க சுயமரியாதையை போதிக்கிறாங்களே, போதிச்ச உடனே அதுக்கு அப்படியே கட்டுப்பட்டவங்களாக அந்த தோழர்கள் மாறி வர்றாங்களே, இதே மாதிரி நாமும் இருக்கணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி எந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அமைச்சுக்கிடக் கூடாது. இன்னும் கொஞ்சம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு காலத்துல எந்த மாதிரிலாம் நடக்க தெரியுமா? முஸ்லிம் என்ற ஹதீஸ் கரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. ஒரு முறை ரபியா பின் காஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், இவங்க யாருன்னா திண்ணை தோழர். திண்ணை தோழர் நம்ம ஏற்கனவே பல இதுல கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இஸ்லாத்திற்காக மதினாவிற்கு வந்து அவங்களுக்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு யாருமே இல்லாத நிலையில பள்ளி வாசலே கெதின்னு கிடந்தாங்களே, அவங்களத்தான் அஸ்ஹாஃபு சுஃபான்னு சொல்லுவோம், திண்ணை தோழர்கள் சொல்லுவாங்க. அந்த திண்ணை தோழருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டத்திலும் கஷ்டமாக. அவங்க யார்கிட்டையும் சுயமரியாதை இழந்து எங்களுக்கு பசிக்குதுன்னு வந்து கேட்க மாட்டாங்க. மற்றவங்க தான் என்ன செய்வாங்க, வீட்டில் ஏதேனும் விருந்து ஏற்பாடு பண்ணா அதில் சில திண்ணை தோழர்கள் வீட்டில் அழைச்சி போய் விருந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு சுயமரியாதையோடு சுய கௌரவத்தோடு அவங்க வாழ்க்கை ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அந்த சுய கௌரவத்தை பேணக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட திண்ணை தோழர்களில் ஒருவர் தான் ரபியா பின் காஃப் என்று சொல்லக்கூடிய தோழர். இவங்க ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக உழு செய்யும் பொழுது உழு செய்வதற்கு இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க, தண்ணீர்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு உழு செய்து விட்டு இவங்கள்ட்ட சொல்றாங்க, ஃபகால் அலி, அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்துல சொன்னாங்க, சல் ரபியாவை நீங்க என்கிட்ட ஏதாவது கேளுங்க, நீங்க கேட்டனா அதை உங்களுக்கு தர்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்கிட்ட சொன்னாங்க. நான் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னேன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, முராஃபகத்தக்க ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்துல உங்களோடு இருக்கன்னு விரும்புறேன். நீங்க கேட்க சொல்றீங்கல்ல, நான் கேட்கறேன். என்ன கேட்கறேன்? மறுமையினால நான் சொர்க்கத்துல உங்களோடு இருக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவ கைரதாலி, இதெல்லாம் வேற ஏதாவது கேளுப்பா. அப்பவும் சொல்றாங்க, ஹுவதாக்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு இதுதான் வேணும் என்று அந்த தோழர் கேட்கிறப்ப அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சொர்க்கத்துல என்னோடு இருக்க விரும்புறீங்களா? அப்ப நீங்க அதிகமாக சுஜூது செஞ்சு எனக்கு உதவுங்க, அதான் நிறைய உபரியான வணக்கங்களை செய்யுங்க, அந்த நிறைய உபரியான வணக்கங்களை நீங்க செஞ்சா மறுமையினால சொர்க்கத்துல என்னோடு இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த செய்தியில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன நிலை சொல்லவே முடியாது. யாரேனும் வந்து சாப்பாட்டுக்கு அழைச்சு போய் சாப்பாடு கொடுத்தால்தான் அவங்க பசி போர்க்கிற அளவுக்கு இருக்குது. இவங்க சுயமரியாதை இழந்து இன்னைக்கு ரோட்ல வெளியே போக முடியல, ஜும்மா முடிச்சுட்டு போகணும், அதுக்கு நம்மளை பின்பற்றி ஒரு கூட்டமே வரும், ஏதாவது கொடுங்க ஏதாவது கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க என்று இந்த மாதிரி கேட்பவர்களா அவங்க இருந்தாங்களா? அவங்க சுயமரியாதையோடு வாழ்ந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஏதாவது கேளுப்பா என்று கேட்ட நேரத்துல கூட அல்லாஹ்வின் தூதரே எனக்கு எல்லா வேலைக்கும் சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணிருங்க அப்படி கேட்கல. நாங்க உடுத்துறதுக்கு ஒழுங்கான ஆடை இல்லை, அந்த ஆடைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படி கேட்கல. சொர்க்கத்துல உங்களோடு இருக்கணும் என்று அந்த விஷயத்துல கூட சரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ எல்லா தேவையும் கேட்டுருவோம் என்று கேட்டு விடாமல் அந்த அளவுக்கு சுய மரியாதையோடு சுய கௌரவத்தோடு வாழ்ந்து காட்டுறாங்களே, இதே போன்று வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது சுயமரியாதையில் அந்த பொருளாதாரத்தில் நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு நிறைய பின்னடைவில் இருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் இது ஒண்ணு. இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில சில அம்சங்கள் இருக்குது, அங்கு வந்து சுயமரியாதையை பார்த்து விட்டு பாவமான காரியத்தில் போய் விழுந்துகிட்டு இருக்கிறோம். ஒன்னு, அந்த பொருளாதார விஷயத்துல சுயமரியாதையை கவனிக்க மாட்டேங்கிறோம், நம்மளா தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல சுயமரியாதை பார்க்க கூடாதோ அந்த இடத்துல சுயமரியாதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்திற்கு நம்முடைய சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு நெருக்கடி வந்துருச்சு,
மக்கள்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறப்ப அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த சிரமத்தை நீக்கி கொடுப்பதற்காக பாடுபடணும். இஸ்லாமிய மார்க்கம் அதை சொல்லத்தானே செய்யுது. அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடுவது தான். அப்ப கூட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, குல்நாளிமன் அல்லாஹுவின் தூதரே, நாங்க யாருக்கு நலம் நாட? அப்ப நபி ஸல்லல்லாஹு ஒவ்வொன்னா பட்டியல் போடுறாங்க, நீங்க அல்லாஹுவுக்கு நலம் நாடுங்க, அவனுடைய தூதருக்கு நலம் நாடுங்க, அவனுடைய வேதத்திற்கு நலம் நாடுங்க, முஸ்லீம் தலைவர்கள் உங்களை இஸ்லாத்தின் அடிப்படையில் வழி நடத்துறாரா அவருக்கு நலம் நாடுங்க என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், ஆம்மத்திஹிம், பொதுவா எல்லா மக்களுக்கும் நலம் நாடுங்க, ஒருவர் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்தை பார்த்து நீங்க சும்மா இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு மார்க்கம் என்ன செய்யுது, அந்த பிறர்கள் நாடக்கூடிய விஷயத்துல அதிகம் அக்கறை எடுக்க சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்மள சில ஆட்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வெறுமனை ஒயிட் காலர்ஸாக இருப்பாங்க. என்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கை எனக்கு பார்த்துக்கிட்ட தெரியும், நான் எதுக்கு அடுத்தவங்க விஷயத்துல அக்கறை எடுக்கணும்? இப்ப அடுத்தவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி தேவைப்படுது, என்கிட்ட இருக்கிறத கொடுத்துருவேன், என்கிட்ட இல்லாட்ட நான் அதுக்காக நினைக்கிட மாட்டேன், என்கிட்ட இல்லப்பான்னு கையை விரிச்சிருவேன். நான் எதுக்கு அவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக பாடுபடணும்? நான் அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கவா? நான் அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்தி இப்படி நாங்க பொருளாதார உதவிக்காக வந்திருக்கிறோம், மருத்துவ உதவிக்காக வந்திருக்கிறோம், இன்னொரு உதவிக்காக வந்திருக்கிறோம், உங்களால முடிஞ்சதை கொடுங்க, என் வாழ்க்கையில நான் கேட்க மாட்டேன்ல, என் வாழ்க்கையில நான் கேட்காததுனால அடுத்தவங்க சிரமப்பட்ட அந்த சிரமத்தை நீக்கிறதுக்கு நான் மக்கள்கிட்ட போய் நிக்க மாட்டேன், மக்கள்கிட்ட போய் கையேந்த மாட்டேன், பிறருடைய சிரமத்தை நீக்குவதற்காக நான் இப்படி மக்கள்கிட்ட வாங்கி நான் கொடுக்க மாட்டேன் என்று அப்படியே மேலோட்டமாக இருக்கக்கூடியவர்கள் கூட நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சுயமரியாதைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அதே அல்லாஹ்வுடைய தூதர் தான் பொது காரியம் என்று வந்து விட்டால் அப்பொழுது மக்கள்கிட்ட வாங்கிறது தப்பல்ல. இதுக்கு நம்ம பிரபலியமான ஒரு செய்தி, புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தில் மக்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது அந்த உரை பெண்கள் பகுதிக்கு கேட்காது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்துகிட்டு தனியாக பெண்கள் பகுதிக்கு வந்து உபதேசம் பண்ணுவாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அமரஹுன் நபி சதகா, இன்னும் அந்த பெண்களுக்கு நீங்க அதிகமாக தான தர்மம் செய்யுங்க என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? யுல்கில் குருத்த வல் காத்தம, தங்களுடைய காதணிகளையும் தங்களுடைய மோதிரங்களையும் அந்த பெண்கள் கலட்டி அந்த தர்மத்திற்காக கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது அதனுடைய நிலை எப்படி இருக்குமா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஏவிய உடனே இன்னொரு பக்கம் பிலால் ரதியல்லாஹு இருப்பாங்களாம், அவங்க தங்களுடைய ஆடையை ஏந்தி மக்களுக்கு கொடுப்பதற்காக எனக்கு உதவி செய்யுங்க. இது பிலால் அவங்க தன்னுடைய வாழ்க்கைக்காக கையேந்தினாங்களா? தன்னுடைய வாழ்க்கைக்காக கையேந்தல, அடுத்தவங்களுடைய அந்த பிறநலம் நாடுவதற்காகத்தான், மற்ற மக்களுடைய சிரமத்தை நாடுவதற்காகத்தான். இப்படி மற்ற மக்களுடைய சிரமத்தை நீக்குவதற்காக அந்த பெருநாள் தினத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு அந்த பெண்கள் பகுதிக்கு வந்து அந்த பெண்கள் தர்மம் செய்யும் பொழுது அப்படியே ஆடையேந்தி வாங்கக்கூடிய அளவிற்கு. அப்ப நம்ம பொது காரியத்தில் கீழே இறங்குறோம்னு வைங்க, அது சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லை, ஆனா நம்ம இதை சுயமரியாதைக்கு இழுக்குன்னு பாக்குறோம். ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம பெற்றோருடைய உதவியை நாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அதுல சுயமரியாதை மீறது தெரிய மாட்டேங்குது. ஒரு பொது காரியத்துல இறங்கணும்னா அது சுயமரியாதை மீறதாவே ஆகாது, ஆனா அதுல நம்ம கௌரவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கௌரவம் என்ன ஆகிறது? நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம்? நம்மளே ஒரு செல்வந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் வாங்கி இவருக்கு உதவி செய்யவா என்று இப்படி கௌரவம் பார்க்கிறோமே, இது இந்த மாதிரி கௌரவம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு விஷயமும் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்குது. சில பாவமான காரியத்தை செய்வாங்க, அதுல நம்மளுடைய கௌரவம் என்ன ஆகிறது? நம்ம சுயமரியாதை என்ன ஆகிறது? இப்ப உதாரணத்துக்கு திருமணம் முடிக்கிறாங்க, திருமணத்துல மார்க்கம் சில நிபந்தனைகளை எல்லாம் சொல்லுது. ஆண்கள் தான் என்ன செஞ்சிடணும்? மகர் தொகை கொடுக்கணும், பெண்கிட்ட இருந்து வரதட்சணை வாங்கக்கூடாது. அதே மாதிரி திருமண விருந்து கூட மாப்பிள்ளை தான் போடணும், பெண் வீட்டார்கள் திருமண விருந்து போடக்கூடாது. அப்படி மாப்பிள்ளையே விருந்து போடுறாருனா கூட அந்த விருந்து அவர் எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்கிறாரோ, ஆடம்பரங்கள் திருமணத்தில் எந்த அளவுக்கு குறைக்கப்படுகிறதோ அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும் என்று திருமணத்திற்கு மார்க்கம் இவ்வளவு அம்சம் சொல்லுதா? இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் என்ன பார்ப்பாங்க? அந்த திருமணத்துல தான் குடும்ப கௌரவத்தை எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. அதுல மார்க்கத்துக்கு மாற்றமான பெண் வீட்டு விருந்தா இருந்தா கூட ஊரையே அழைச்சி போட்டு விருந்து வைப்பாங்க, இன்னும் பெரிய அளவுல பந்தல் போடுவாங்க. அந்த திருமண செலவு என்று பார்த்தால் அந்த திருமண செலவே 2 லட்சம் 3 லட்சம் தான்ற அளவுக்கு அதுல கௌரவம் எப்படி வரும்? போன மாசம்தான் பக்கத்து வீட்டுல கல்யாணம் முடிச்சாங்க, அவங்களே 2 லட்சம் செலவு பண்ணாங்கன்னா இன்னைக்கு நம்ம கல்யாணம் முடிக்கிறோம், நம்ம அவங்களை விட கொஞ்சமா? நம்ம 3 லட்சத்தை செலவு பண்ணுவோம், மேடைக்கு அதிகமான செலவு பண்ணுவோம், பந்தலுக்கு அதிகமான செலவு பண்ணுவோம், பேனருக்கு அதிகமான செலவு பண்ணுவோம் என்று இந்த விஷயத்துல சுயமரியாதையை பார்க்கிறோமே. இப்படி பாவமான காரியத்துல பாக்குறதா? அல்லது அங்க பெண் வீட்டுல விருந்து போட்டாங்க,
அவங்க 500 பேருக்கு விருந்து போட்ட நம்ம எவ்வளவு பெரிய ஒரு ஆளு நம்ம 1000 பேருக்கு விருந்து போடுவோம் இப்படி மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்துல நம்ம சுயமரியாதை பாத்துக்கிட்டு இருக்கோமே அப்ப இதில எல்லாம் நம்ம கரெக்ட்டா இருக்கணும் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்துல சுயமரியாதையை பார்த்து நாம் தவறு செய்தால் நம்ம மறுமை நாள்ல இறைவனிடத்துல மாட்டிக்கொள்வோம் அதே போல நம்ம பொது காரியத்துல இறங்கி செயல்படும் பொழுது அங்க சுயமரியாதை எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது என்று கௌரவம் பார்த்து இறங்காம இருந்தா அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக நிற்போம் அல்லது நம்ம சம்பாதிக்கும் பொழுது சுயமரியாதையே கவனிக்காம நம்மளுடைய அந்த உள்ளுணர்வையே கவனிக்காம நம்ம கேவலப்படுத்தப்பட்டாலும் இழிவுபடுத்தப்பட்டாலும் நம்ம அடுத்தவங்கள்ட்ட வாங்கி நம்ம வாழ்க்கையை கழிப்போம் என்று நாம் இருந்தாலும் இது நம்மளுடைய மார்க்கம் தடுத்திருக்கிறது எனவே நாம் சுயமரியாதை உள்ளவர்களாக வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தருவானாக என கூறி எனது முதல் ஒரு நிறைவு சேரன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்தியாவிலே திருமணத்திற்கு முன்பாகவே தாய்மை அடையக்கூடிய பெண்கள் அதிகரிக்கிறார்கள் என்று ஒரு பிரபலியமான ஒரு நாளிதழிலே நாம் செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்தி இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சூழ்நிலை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு பெண் தாய்மை அடைகிறாள் என்றால் அப்போ அந்த பெண் எந்த அளவுக்கு தவறு செய்யக்கூடிய பெண்களாக இன்னும் அது பெண் மாத்திரம் தவறு செய்கிறதில்லை அந்த பெண்ணோடு ஆண்களும் சேர்த்து தவறு செய்யக்கூடிய ஒரு படு மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம் இன்னும் அந்த கட்டுரையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகளுக்கு என்ன காரணம் ஆண்களும் பெண்களும் நெருங்கி இருப்பது தான் காரணம் வேலைக்கு போகக்கூடிய இடங்களில் அல்லது மற்ற இடங்களில் ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில் அந்த நெருக்கம் அதிகரிக்க இது போன்ற பாலியல் ரீதியான பிரச்சனைகள் தகாத உறவுகள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே பெண்களே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிடுங்க என்ற ஒரு தகவலை நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம் இது எந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய குடும்ப பெண்களை நம்ம எந்த அளவுக்கு கண்காணிக்கணும் நமக்கு மகள்கள் இருந்தால் நம்முடைய சகோதரிகள் இருந்தால் அந்த சகோதரிகள் எந்த அளவுக்கு கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் முதலிலே புரிய வேண்டும் இன்னொரு புறம் சரி இப்படி பிரச்சனை நடக்குதில்லை இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு இன்னைக்கு இந்த உலகத்தில் எடுத்து பார்த்தால் உலகத்தில் உள்ள அம்சத்தில் இதை நம்ம ஒரு தீர்வை பார்க்க முடியாது சரி இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா சட்டத்தை கையில எடுக்க வேண்டியவங்க மக்கள் இது போன்ற விஷயத்துல தண்டிக்க கடமைப்பட்டவங்களே இன்னைக்கு இது போன்ற பாலியல் விஷயங்களை மாட்டிக்கொண்டவர்களாக இதையும் கடந்த வாரம் நம்ம பேப்பர்ல பார்த்தோமா இல்லையா சென்னையில காவலர்கள்லேயே இது போல ஒரு பெண் காவலரோட ஒரு தகாத உறவு ரெண்டு பேருக்கு இருக்குது அவங்களுக்குள்ள மோட்டிவ்னால கொலை நடந்துச்சு என்றெல்லாம் காவலர்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அப்ப சட்டத்தை பேணி நடக்கக்கூடியவர்களே நடக்க கடமைப்பட்டவர்களே இன்னைக்கு நடக்காதவங்களாக இருக்கிறாங்களே நம்ம இந்த சட்டத்தை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இஸ்லாமிய மார்க்கம் இருந்தால் ஒரு பக்கம் சட்ட திட்டத்தில் அந்த அளவுக்கு கெடுக்குப்பிடி போடும் எப்படி கெடுக்குப்பிடி போடும் ஒருவன் திருமணத்திற்கு முன்பாக இது போன்ற ஒரு தகாத உறவில் ஈடுபட்டால் அவனுக்கு 100 கசையடி தரப்படணும் எல்லா மக்களுடைய முன்னிலையில அதே போல அவன் ஒரு வருட நாடு கடத்தப்படணும் அதே போல திருமணம் செய்தவன் இது போன்ற தகாத உறவில் ஈடுபட்டால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய குற்றவியல் தண்டனையே இது போன்ற காரியம் செய்யக்கூடியவங்களுக்கு பயமுறுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும் ஆனா அந்த நிலை நம்ம நாட்டில் இல்லை அப்ப இதுக்கு என்னதான் சரியான ஒரு நிலை இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கம் சம்பந்தமாக என்ன சொல்லுதோ அந்த ஒழுக்கம் சரியாக பேணப்பட்டால்தான் இது போன்ற இந்த மாய வலையில இருந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்து நாமும் தப்பித்துக் கொள்ளலாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்களையும் தப்பிக்க வைக்கலாம் இஸ்லாம் என்ன சொல்லுது உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து சொல்லுது அதே போல பெண்களுக்கு கூடுதலாக சொல்லுது வலா யுபதீன ஜீனத்தை உன்ன இல்லாம அலகரமின்கா வெளியே தெரிகிற அலங்காரங்களை தவிர மற்ற அலங்காரங்களை அடுத்தவங்கள்ட்ட வெளிப்படுத்தாதீங்க நீங்க அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்கு யாருக்கெல்லாம் அனுமதி என்று இஸ்லாமிய மார்க்கம் பட்டியல் போடுது இதை நம்ம சமுதாயம் கரெக்டா பேணணும் அதே மாதிரி எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணோடு தனித்து இருக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்கிறார்கள் என்றால் அங்கே மூன்றாவதாக சைத்தான் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே அப்ப இது போன்ற அந்த ஒழுக்க மாண்புகளை படித்து நாம் சரியான முறையில் இருந்தால்தான் நம்மை இந்த ஒழுக்க விஷயத்தில் நம்மளை நாமே தற்காத்துக் கொள்ள முடியும் இனி நம்ம குடும்ப பெண்களுக்கும் இது போன்ற விஷயத்தை சொல்லி அதுல ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் கூட அந்த குறைபாடுகளை இப்போதே நாம் சுட்டி காட்டி விட்டால் பின்னாடி குட்டுப்பட்டு முழிப்பதை விட இப்பொழுதே நாம் சுட்டி காட்டி விட்டால் நம்மளுடைய குடும்பமும் ஒரு கௌரவத்தோடு வாழ்வதற்கு இது ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும் என்பதை நாம் இதை ஒரு அறிவிப்பாக செய்து கொண்டு நினைவு செய்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்